ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பார்த்துவிட்டு வருகிறோம். அதில் நாம் பார்க்கும் பொழுது அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் யாப்பிலக்கணம் என்ற இலக்கண பகுதியில் அடங்கி காணப்படுகிறது. யாப்புங்கிறது இயற்றுதல்னு சொல்லி நம்ம நேரத்தை பார்த்தோம். யாப்பில் நமக்கு மொத்தம் எத்தனை உறுப்புகள் உண்டு? ஆறு உறுப்புகள் உண்டு. மொத்த உறுப்புகள் ஆறு. அது இதெல்லாம் பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதில் நம்ம மேத்து பார்க்கும் பொழுது எழுத்து பார்த்தோம். எழுத்து நம்ம எதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்த்தோம்? குரில், நெடில், ஒற்று, இந்த மூன்றும் சேர்ந்தது என்ன சொன்னோம்? எழுத்து என்று சொல்லி பார்த்தோம். இந்த எழுத்துனா இந்த மூன்றும் அடங்கியது. குரில், நெடில், ஒற்று அடங்கி காணப்படக்கூடியது. அசை சொல்லும்போது அசை ரெண்டு வகை சொன்னோம். இப்போ நேரசை, நிறையசை, நேரசை, நிறையசை. இப்போ நேர இது நம்ம எழுத்து நம்ம அசை வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நேரசை நிறையசை சொல்லும் பொழுது நேரசைனா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். குரில் தனித்து வந்தாலோ, குள்ள குரில் ஒற்றுடன் வந்தாலோ, நெடில் தனித்து வந்தாலோ, நெடில் ஒற்றுடன் வந்தாலோ, அதாவது குரிலை பொறுத்த வரைக்கும் அது சிங்கிளாக வரணும், அதாவது தனித்து வரணும். அதை நெடில் அது நிறையசைன்னு சொல்லும்போது இரு குரில் இணைந்தோ, இரு குரில் இணைந்து ஒற்று வந்தாலோ, இப்போ குரில் நெடில் இணைந்தோ, குரில் நெடில் இணைந்து ஒற்று வந்தாலோ, அப்படி வந்தால் நம்ம என்ன சொன்னது? நிறையசைன்னு சொன்னோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறையசுன்னு என்ன வரணும்? ஜோடியாக வரணும், அதாவது ஜோடியாக பேராக இருக்கணும். அது அதை சேர்ந்து வரணும். அதை ரெண்டு குரில் சேர்ந்தோ, ரெண்டு குரில் நெடில் சேர்ந்தோ, அப்படி சேர்ந்து வரணும். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துட்டோம், நெடில் எப்போவுமே ரெண்டு நெடில் சேர்ந்து வராது. அப்போ இங்கே பிரிக்கும்போது கவனமாக நம்ம பிரிக்கணும். அதை கவனமாக பிரித்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், நேரசை நிறையசை நமக்கு கரெக்டாக வரும். கூட ஒரு முறை ஒரு குரட்பாக்கு நம்ம பிரிச்சுட்டு அடுத்து சீர் போகலாம். குரட்பான்னு பார்த்துக்கலாம். செய்யாமல், செய்த, உதவிக்கு, வையகமும், வானகமும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா குரட்பா பார்க்கும் பொழுது நல்ல சீர்கள் தனித்தனியா இருக்குல்ல, ஏழு சீர்களை தனியா என்ன செய்துக்கணும்? இங்க எழுதிக்கணும். ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு போட்டுட்டு அதை எழுதிக்கலாம். முதல்ல செய்யாமல், அடுத்தது செய்த, அடுத்தது உதவிக்கு, அடுத்தது வையகமும், அடுத்தது வானகமும். வானகமும் ஆற்றல் அறிது. கவனிக்கும் பொழுது நம்ம அந்த ஏழு சீர்களும் தனித்தனியாக எழுதியாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே செய்யாமல்ங்கிறது நம்ம என்ன செய்யறோம்? ஃபஸ்ட்டு அசை பிரிக்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு உள்ள லெட்டரை நம்ம பார்க்குறேன். அதற்கு எழுத்து சே, சே அது குரில். இப்போ குரில் கிட்டத்தில் நமக்கு ஒரு ஒற்று வருது, நம்ம நினச்சினா ஒரு ஸ்லாஸ் போட்டுடணும். அடுத்த இதற்கு யா, நெடில், நெடில் எப்பவுமே இப்படி தான் வரும், தனித்தான் வரும். அதுக்கு அடுத்தால ஒரு குரில் வந்திருக்கு, அதனால நம்ம அந்த குரிலோட சேர்த்து போடக்கூடாது, தனித்து தான் போடணும். அடுத்த நேரத்துக்கு ம, குரில் ஒரு ஒற்று. இந்த போட்டதும் ஸ்லாஸ் போட்டதுமே என்ன செய்திடணும்னா அந்த ஒற்று பகுதி என்ன செய்திருங்க, இப்படி அடிச்சிருங்க. எளிமைக்கு சொல்லித்தரேனா, இப்போ சேங்கிறது தனித்து இருக்கா, அது குரில் தான், தனித்து இருக்கா இல்லாட்ட ஜோடியோட இருக்கா?
தனித்திருக்கு. இப்ப தனித்திருந்தாலும் உனக்கு தெரியணும், அது நமக்கு என்னது நேர். அடுத்த பார்க்கலாம் யா, நெடில் எப்படி இருக்கு, தனித்து தானே இருக்கு, அப்ப அது வரும் நேர். பிரிக்கிறத கரெக்டா பிரிச்சாதான் நம்ம அழகிடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அடுத்தது ம, குரில் தனித்துதான் இருக்கு, சிங்கிளா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், நேர். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்த பார்க்கலாம் செய்த, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறிது. ரெண்டாவது செய்த. இப்ப செய்தல சே குரில் தான், அடுத்த ஒற்றோடு சேர்ந்து நம்ம போடுறோம். இந்த ஒற்று போடாம இதுல மட்டும் போடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்த என்ன இருக்கு, த, அதுக்கு மேலே எழுத்து இல்லை. இப்ப இந்த நம்ம நினைச்சு இந்த ஒற்றை நம்ம நினைச்சிரு இன்ட்டு மார்க் போட்டுட்டு இங்க சே எப்படி இருக்கு, தனித்து வந்திருக்கு. அப்ப தனித்து வந்தாலே அது நமக்கு என்னது, நேர். அடுத்து தா தனித்து வந்திருக்கு, நேர். பிரிச்சாச்சு. அடுத்த பார்க்கலாம் உதவிக்கு. முதல் எழுத்துன இருக்கு உ, உ, உங்கிறது குரில். அப்போ குரிலுக்கு அடுத்தால என்ன எழுத்து வந்திருக்கு பாரு, த, குரில். அப்ப ரெண்டு குரில் இடவரெல்லாம் ஜோடியா வந்திருக்கு, அதுல என்ன செய்யலாம், ஸ்லாஸ் போட்டுலாம். அதுக்கு அடுத்தால நீங்க வீல் பக்கத்து அந்த மூணு குரில் சேர்த்து போடக்கூடாது, ரெண்டு குரில் தான் ஜோடினா ரெண்டு தான், அது மூணு எல்லாம் வராது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த பார்க்கலாம் என்னது இருக்குன்னா வி, குரில், அப்புறம் ஒரு ஒற்று, அந்த ஒற்று பக்கத்துல ஸ்லாஸ் போட்டுடணும். அப்படி கு தனித்துதான் இருக்கு. இப்ப என்ன சேர்ந்த ஒற்று நம்ம நினைச்சிடும், நீக்கிடுறோம். இப்போ ஊத்த, ரெண்டு குரில் சேர்ந்து இருக்கு, அப்ப ஜோடியா தானே இருக்கு. இப்ப ஜோடியா இருந்தது என்னது, யோசிக்க கூட கூடாது, ஜோடியா இருந்தா அது நிறைதான். இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வி தனித்து இருக்கு, இப்ப எனக்கு வரும் நேர். அடுத்த பாக்குறோம் கு தனித்துதான் இருக்கு, அது நேர். போட்டாச்சு, சரியா பிரிக்கலன்னா கஷ்டம். அடுத்த பாக்கலாம் வை, வைன்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கணும்னா வையகமும் இருக்கு, வைக்கு அப்புறம் யா இருக்கு. நம்ம டக்குனு நினைச்சிடும் யாவில் இந்த யா பக்கத்தில் ஒரு ஸ்லாஸ் போட்டுருவோம், அப்படி போடக்கூடாது. ஏன்னா வைங்கிறது நெடில், நெடில் இன்னொரு ஜோடியோட நமக்கு வராது, நெடில் எப்பவுமே தனித்து தான் வரும். வைங்கிறதுல நினைச்சு அழகாக ஒரு ஸ்லாஸ் போட்டோம். அப்ப என்ன இருக்கு, யா அடுத்த குரில் இருக்கு, ஏ க, யா குரில், அடுத்தால ஒரு குரில் சேர்ந்து வரப்ப ரெண்டு குரில் சேர்ந்து வரலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜோடியா வந்திருக்கு, போட்டாச்சு. அடுத்தது ஒரு ஒற்று இருக்கு, ஒற்று நினைச்சிடும் கேன்சல் பண்ணிடுறேன் நான். இப்ப இங்க பாக்கணும் வை, வைங்கும் போது நமக்கு என்ன வரும், அது நேர், தனித்து தானே வந்திருக்கு, நெடில் ஜோடி இல்லை, தனித்தான் வந்திருக்கு. அடுத்து ஏ கரண்டு குரில் வந்து சேர்ந்து ஜோடியா வந்திருக்கு, அது நமக்கு என்ன வரும், நிறை. கடைசி என்னது, ஒரு குரில் நமக்கு தனித்து வந்திருக்கு, நமக்கு என்ன வரும், நேர். அப்படி பிரிக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த பார்க்கலாம் வானகமும், வா நமக்கு என்ன வரும், நெடில், தனித்து தான் வரும். ந க, ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, சேர்த்து போட்டோம். இந்த ஒற்று நம்ம நினைச்சிடறோம், நீக்கிடுறோம். இப்போ பார்க்கும்பொழுது நெடில் தனித்துந்தான் நமக்கு என்ன வரும், நேர். ரெண்டு குரில் சேர்ந்து ஜோடியோடு வந்திருந்து நமக்கு என்ன சொல்றது, நமக்கு நிறை. அடுத்தது வந்து நம்ம குரில் மட்டும் தனித்து வந்திருந்தா நமக்கு என்ன சொல்றோம், நேர். அடுத்த பார்க்கலாம் ஆச்ச, ஆ ஒரு ஒற்று சேர்த்துக்கிடலாம், ஆ நெடில் தனித்து தான் வரணும், ஒற்று நம்ம நீக்கிடலாம். அப்போ நமக்கு என்ன ஒரு நேர், நேர், ரெண்டுமே தனித்து தான் இருக்கு. இங்க ஒற்ற நேரத்தை போட்டு ஜோடின்னு நினைக்க கூடாது, இன்ட் மார்க் போட்டிருக்கிறேன் நான், அது ஒரு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அடுத்த லரி, அது லரிது இருக்கு, ஆற்றல் அறியுது. அப்ப இங்க பார்க்கும்போது உது ஒரு குரில், ரீ ஒரு குரில், இந்த ரெண்டையும் சேர்த்து தான் போடணும். லா முதல் குரில தனித்து போட்டு அடுத்த ரெண்டு குரிலையும் சேர்த்து போடக்கூடாது, நல்லா கொஞ்சம் முதல்ல ரெண்டும் குரிலும் சேர்ந்து ஜோடியா வரும், மூணு சேர்ந்து வராது, முதல் ரெண்டும் சேர்ந்து வரலாம். அப்ப என்ன வரலாம், நிறை, நேர். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அசை பிரித்தல் பார்க்கும்போது முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதுல வந்து அது வந்து குரில் தனித்து இருக்குதா, அதை சிங்கிளா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஜோடியா இருந்தா அதுக்கு வந்து நிறை, அதை கவனமா பார்த்து இந்த ஸ்லாஸ் போடுறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்லாஸ் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா என்ன செய்யலாம், அசை பிரிச்சலாம். அசை பிரிச்சாச்சுன்னா ஆன்சர் எழுதிடலாம். இந்த அசை பிரிக்கிறது தெரிஞ்சதுன்னா விடை நமக்கு கிடைச்சிடும், சீர் நமக்கு என்ன சீர் வருங்கிறத நம்ம எழுதிடலாம். புரியுதுங்களா? இப்பவுமே நீ சீர் கண்டுபிடிக்கல, நேற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன்னா. இப்போ நேர், 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 எத்தனை சீர் இருக்கு அங்க, மூன்று சீர் இருக்கு. அடுத்தது நேர், நேர் எத்தனை சீர் இருக்கு, ரெண்டு சீர் இருக்கு. நிறை, நேர், நேர் எத்தனை இருக்கு, மூன்று சீர் இருக்கு. நேர், நிறை, நேர் எத்தனை இருக்கு, மூன்று சீர் இருக்கு. நேர், நிறை, நேர் எத்தனை சீர் இருக்கு, மூன்று சீர் இருக்கு. கரெக்ட் சரிங்களா? நேர், நேர் எத்தனை சீர் இருக்கு, ரெண்டு சீர் இருக்கு. அடுத்தது நிறை, நேர் வந்து நமக்கு இருக்கு, ரெண்டு சீர் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிச்சுக்கோங்க. இது வந்து திருக்குறளில் பிரிக்கும் பொழுது ஈற்றெழுத்து, ஈற்று சீர், ஈற்று சீர் வந்து அது வந்து நமக்கு என்னவா தான் இருக்கும், நாள், மலர், காசு, பிறப்பு என்று கொண்டுதான் முடியணும். அதை நான் சீர் பிரித்து சொல்லித்தரும்போது நான் அது எப்படின்னு உங்களுக்கு விளக்கி கொடுக்குறேன்னா, சரிங்களா? அப்போ இந்த வச்சு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சீர் பார்க்கலாம். அடுத்த வகை சீர் பார்ப்போம்.
இப்போ சீர் சொல்லும் பொழுது மூன்றாவது வகை நமக்கு இருக்கக்கூடியது சீர். அப்போ எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து அமைவது சீர், அசைகள் ஒன்று சேர்ந்து அமைவது. எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து அமைந்தால் அது அசை, அசைகள்லாம் ஒன்று சேர்ந்து அமைவது, அசைகள் சேர்ந்து அமைவது நமக்கு என்ன சொல்லுவோம், சீர்னு சொல்றோம். அசைகள் சேர்ந்து அமைவது என்ன சொல்றோம், அதுக்கு பேரு சீர். இந்த சீரில் பார்க்கும் பொழுது சீர் நமக்கு சொல்லும்போது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாவசை சீர், நான்கு வகைப்படும். சீர் பார்க்கும் பொழுது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், அடுத்தது நாவசை சீர். இவ்வாறு சீர்கள் நான்கு வகைப்படும். அந்த ஒவ்வொரு சீர் வகையில் நம்ம தனித்தனியாக விளக்கமாக பார்க்கலாம். இது தெரிஞ்சாதான் நம்ம பிரிக்கும் பொழுது மூணு சீர் இருந்தால் அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அந்த சீர்களை வைத்து நம்ம நினைச்சோம் பேர் கொடுக்க போகிறோம். இந்த சீர்கள் வகையில் நம்ம ஒருத்தர் நல்லா பார்த்துட்டுனா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்த வகை பார்க்கும்போது ஓரசை சீர். முதல் வகையாக இருக்கக்கூடிய நமக்கு என்னது இருக்கு, ஓரசை சீர். இப்போ ஓரசை சீர் சொல்லும் பொழுது ஓரசை நல்ல கவனிச்சாக ஓரசை, இப்போ நேர் மட்டும் இருந்தால் அது ஓரசை, நிறை மட்டும் இருந்தால் அதுவும் ஓரசை தான். புரியுதுங்களா? அப்போ ஓரசைன்னு சொன்னால் நேர் மட்டும் இருக்கலாம், இல்லை நிறை மட்டும் இருக்கலாம். நேர் ஒரே ஒரு சீர் தானே இருக்கு, நிறை ஒன்று தானே இருக்கு, அப்போ அது ஓரசை சீர். இப்போ இந்த ஓரசை சீருக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா நாள், மலர், காசு, பிறப்பு. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நாள், மலர், காசு, பிறப்பு இதுதான் ஓரசை சீர். அப்போ இந்த ஓரசை சீர் எங்கே வரும்னா குறளில் ஈற்று சீர். ஈற்று சீர்னா ஏழாவது சீர் இருக்கு இல்லையா, கடைசி சீர். அந்த ஏழாவது சீர் வந்து எதை கொண்டு முடியணும்னா இந்த நாள், மலர், காசு, பிறப்பு கொண்டு முடியணும். இப்போ ஈற்றசையினுடைய ஈற்று சீர், அதான் ஈற்று சீர். அது எது ஒரு குரட்பாவில் நம்ம சொல்லும்போது ஈற்று சீர். அப்போ அந்த ஏழு சீர்கள் உண்டு குரட்பாவில், முதலடி நான்கு சீர் இருக்கும், அடுத்தடி மூன்று சீர்கள் இருக்கும், அதில் கடைசியாக இருக்கக்கூடிய சீர் தான் ஏழாவது சீர். அந்த ஏழாவது சீர் தான் எதை கொண்டு முடியணும், நாள், மலர், காசு, பிறப்பு இவற்றில் ஏதேனும் ஒன்று கொண்டு முடியணும். அப்போ நாள் கொண்டு முடியணும்னா அப்போ நேர் மட்டும் வந்தா, நேரில் முடிந்தால் அது நாள், நிறையில் முடிந்தால் இதாவது ஈற்று சீர். நல்லா கவனிச்சுக்காங்க, இது குரட்பாவினுடைய ஈற்று சீர். ஈற்று சீர் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம, ஈற்று சீர் அதான் ஓரசை சீர். நம்ம பார்க்கக்கூடியது ஈற்று சீர் ஒன்று, நேரில் முடிந்தால் அது நாள், நிறையில் முடிந்தால் அது என்ன சொல்கிறோன்னா அதுக்கு பேர் மலர். அடுத்த ஈற்று சீர் நமக்கு எப்படி முடியலாம், நேர் நேரில் முடியலாம், நேர் நேரில் முடியல, அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், காசு சொல்கிறாங்க. இல்லாட்டி நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம், நேர்வு, நேர்வு சொல்லலாம், காசு இல்லாட்டா நேர்வு. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், நேர்வு. திருமுக்கள் எழுதுறேன் கவனிச்சுக்கோங்க, அது தெரியணும் அதுக்கு வேண்டி, நேர்வு. அடுத்து பார்க்கலாம் நாலாவது, நிறை நேரில் கூட கடைசி முடியலாம். நீங்கள் கேட்கலாம் சார் என்ன ஓரசை சீர் சொல்லிட்டு நான் ஈரசை சீர்லாம் அங்கே கொடுக்குறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்காங்க, ஈற்று சீர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குரட்பவனுடைய ஈற்று சீர் ஏழாவது சீர் நாள், மலர், காசு, பிறப்பு கொண்டு தான் முடியணும். இப்போ நாள் மலர் பார்க்கும்போது ஒரே ஒரு சீர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் பிறப்பு அந்த காசு பிறப்புங்கிறது நமக்கு ரெண்டு சீர், அதாவது ஈற்று சீர் மட்டும் இவற்றை இதை மட்டும்தான் வச்சு எழுதணுமே தவிர வேற கொண்டு நம்ம எழுதக்கூடாது. இப்போ நிறைன்னு சொல்லும்போது, நிறை நேர் சொல்லும்போது பிறப்பு, அதுக்கு என்ன சொல்லலாம், நிறைவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல,
அப்போ இது நம்ம எப்படி நம்ம அது நாள்னு கண்டுபிடிக்கிறது மலர்னு கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரணும். ரொம்ப எளிமையானது. நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் ஒன்று படிச்சிருப்பாங்க, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம், அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரிவர்சிபிள்னா அது எப்படினாலும் என்ன செய்யலாம், அந்த ரியாக்ஷன் நம்ம போட்டுருமேன்னு கொண்டு வந்துக்கலாம். அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இப்போ நீ எந்த பக்கம் நீ பிரித்தாலும் இது வரும். இப்போ பாருங்களேன், இதை நேரம் நீங்கள் போட்டுட்டீங்க இல்லையா, இப்போ நாள் பாருங்களேன், நா நெடில் நெடில் தனித்தனி வரணும். அப்போ ஒற்றோடு சேர்ந்து வந்தால் இந்த நாள்ங்கிறது நமக்கு எதை குறிக்கிறோம், நேரம் தானே குறிக்குது. அப்போ நல்ல கொஞ்சம் நீ பிரித்து பார்த்து நீ எழுதின பிறகு கூட நீ அதை பிரித்து பார்க்கணும் அந்த விடையை. அப்படி பிரித்து பார்த்து உனக்கு ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மாதிரி, எப்படிப்பட்ட உனக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் கூட ரைட் ஹேண்ட் சைடுங்கிற மாதிரி இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் இருக்கிறது எப்படினா நினைச்சிடலாம். அந்த ஆன்சர் சரியாங்கிறத நினைச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த அலகிடுதல் இது ஒரு சிறப்பு. அடுத்த பக்கம் நிறை. இப்போ மா குரில் இன்னொரு குரலோடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்களா, மலை ரெண்டு குரில் சேர்ந்து ஒற்றோடு வந்தால் நமக்கு என்ன சொல்வது, நிறை. கரெக்டாக வருது. அப்போ இது நமக்கு இது சொல்லுமே நமக்கு என்ன வருது, நிறை. அழகாக பிரிச்சிடறோம். இப்போ கேட்கலாம் காசு பாருங்களேன், கா நெடில். அப்போ நெடில் எப்பவுமே தனித்து தான் வரணும் இல்லைங்களா. இப்போ நெடில் தனித்து வரும் பொழுது நெடில் நமக்கு நிரந்தரம் நமக்கு நேர், அது குரில் தனித்திருந்தாலும் நேர், ரெண்டு தனித்தனியாக தானே இருக்கு. அப்போ நேர் நேர் கரெக்டாக புரியுதா, அந்த அங்கே பிரிக்கிறங்க நேர் நேர் வரும். நீங்கள் தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பே வராது. நீ பிரித்து பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா நீ சரியாக பிரிச்சிருக்கியா தப்பாக பிரிச்சிருக்கேன்னு சொல்லலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க நிறை நேர், நிறை நேர் சொல்லும்போது ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, இல்லை ஸ்லாஸ் போட்டிருந்தோம். இப்போ பார்க்கலாம் நிறை நேர் கரெக்டாக அங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் பாருங்களா, நிறை நேர் இது வந்துடும். இந்த நேர்புக்கும் அதே மாதிரி நீங்கள் பிரித்தாலும் இதே தான் வரும். நிறைவுக்கு அதே மாதிரி பிரித்தா இப்படி தான் வரும். அப்போ நல்லா கவனிச்சுக்காங்க. ஓரசை சீர் சொல்லும் பொழுது இப்போ நம்ம ஓரசை சீர்னா நேர் நிறை மட்டும் வரக்கூடியது தான். அப்போ நேர் நிறை மட்டும் வரக்கூடியதுன்னு சொல்லும் பொழுது அது நமக்கு வந்து ஓரசை சீர் வந்து குரட்பால வரக்கூடிய ஈற்று சீரை தான் நம்ம ஓரசை சீர்னு சொல்கிறோம். அந்த ஓரசை சீர் நமக்கு எப்படி இருக்கணும், நாள் மலர் காசு பிறப்பு கொண்டு முடியணும். அந்த நாள் மலர் வரும்போது நாள் வந்தால் அது நேர், அதை நேர் வந்தால் நாள், அதை ஈற்று சீர் வந்து நேரில் முடிந்தால் நாள், நிறையில் முடிந்தால் மலர், நேர் நேரில் முடிந்தால் காசு, நிறை நேரில் முடிஞ்சால் அது பிறப்பு. காசு நம்ம நேர்வுன்னு சொல்லிக்கலாம், நிறை நிறம நிறைவுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்படி தான் குரட்பாலை நம்ம பிரிக்கும் போது தான் கடைசியாக நம்ம பிரிக்கக்கூடியதுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அது ஓரசை சீரில் வரக்கூடியது சரிங்களா. நம்ம அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ கடைசி சீருக்கு மட்டும்தான் நேர் நேர் வந்தால் காசு போடுவ, நிறை நேர் வந்தால் பிறப்பு போடுவ. இது என்னது, ஈற்று சீருக்கு மட்டும்தான் அந்த விதி பொருந்தும், மற்ற ஆறு சீர்களுக்கு அது பொருந்தாது சரிங்களா. நம்ம அடுத்து ரெண்டாவது வகை பார்க்கலாம், ஈரசை சீர் பார்க்கலாம். ஈரசை சீர்னு நமக்கு என்ன வரும், ரெண்டு சீர்கள் இருக்கணும் இல்லையா. நம்ம ஏற்கனவே நம்ம நேர் நேர் நிறை தான் பார்த்தோம் இல்லையா, நேர் நிறை பார்த்தோம் சரிதானா. இப்ப திரும்பியும் நான் என்ன சொல்லனா, திரும்ப அதே நேர் நிறைய திரும்பவும் போடுறேன். எப்படி போடுறேன்னு அதுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேன். ரெண்டு அசைச்சு இருக்கு. இப்போ நேர் கூட இப்போ நல்லா கவனிச்சாங்க, நேர் கூட என்ன செய்யலாம், நேர் சேரலாம். இந்த ரெண்டு நான் தனி, இந்த ரெண்டு கீழே மொத்தமே நான் அதுதான். அதில் வந்து ஒரு இடை கோடு போட்டிருக்கிறது நல்லா கவனிச்சாங்க. நேர் நிறை நேர் நிறை ரெண்டு தடவை போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த நேர் நிறைய கூட என்ன செய்யறது, ரெண்டுலையுமே நேர் சேரும். இந்த மாதிரி படித்தாதான் உங்களுக்கு மூவசிச்சிருக்கு கரெக்டாக உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நேர் நிறை, திரும்ப அதே நேர் நிறை போட்டிருக்கிறேன். நேர் நிறை ஃபஸ்ட்டு நேர் நிறை கூட என்ன செய்யறது, ரெண்டுலேயுமே நேர் செய்யறது. இதுக்கு எதுக்கு போட்டிருக்கேன்னா, மூவசிச்சர் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு புரியுதுங்களா. நான் மூவசிச்சரில் இதே மாதிரி நான்கு இரசிச்சர், நம்ம வந்து ஓரசிச்சரில் நேர் நிறை மட்டும்தான் ஓரசிச்சர். அப்போ நேர் நிறை போட்டிருக்கேன், திரும்பி நேர் நிறை போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நேர் நிறை கூட என்ன செய்யறது, நேர் நேர் சேரும். அடுத்த நேர் நிறை கூட என்ன செய்யறோம், நிறை நிறை சேரும். புரிஞ்சுதுங்களா, அதுக்கு தான் அந்த கோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்ப நேர் நேர்னா அதுக்கு என்ன பேர் கொடுக்கறாங்கன்னு பாத்திரலாம், தேமா. நேர் நேர் தேமா, நிறை நேர் என்ன சொல்றாங்க, புளிமா. நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு. இங்கே பார்க்கும் பொழுது நீ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லியிருக்கிற இல்லையா, அதை கவனிச்சிடலாம். இப்போ தேமா, இப்போ தே நெடில், நெடில் எப்பவுமே தனித்து தான் வரணும்
சரிங்களா? அப்போ நெடில் தனித்திரும்போது மாவும் நெடில் ரெண்டும் நெடில் தனித்திரும்போது நேர் நேர் ரிவர்ஸ் ரியாக்ஷன் கரெக்டாக இருந்தா நீங்கள் பிரித்து பார்த்தாலும் அந்த இப்போ நீ வந்து ஒருவேளை நீ வந்து நிறை நேருக்கு தப்பாக அதை ஒன்று எழுதிட்ட. இப்போ நிறை நேருக்கு நெனை எழுதிட்ட, தெரியாமல் எழுதிட்ட, கருவிடம் போட்டுட்ட, தேர்வில் என்ன எழுதிட்ட, கருவிடம் போட்டுட்ட, அது ஒன்பது கொஸ்டின் கொஸ்டினுக்கு இருக்குது, அது வந்து கேட்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? அதை கவனிச்சுக்கோங்க. கருவிடம் நீ போட்டுட்ட, அப்புறம் நீ என்ன செய்ய பார்க்கலன்னா ஒரு தடவை நீ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டு இந்த நிறை நேருக்கு நம்ம பிரித்தது கரெக்டாக அசை பிரிச்சுருவோம், அங்கே எழுதும்போது தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஒரு முறை என்ன செய்யலாம், பிரித்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டு குரில் சேர்ந்துருக்கு, இப்படி ஸ்லாஸ் போடுவோம். இப்போ ரெண்டு குரில் ஜோடியாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும், ஐயோ நிறை, அப்போ நிறை வந்திருக்கு, ஓகே முதல்ல உள்ளது கரெக்டு, தப்பு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு திரும்பி ரெண்டு குரில் இதுலேயும் நிறை வந்திருக்கு, திரும்பி என்ன வந்திருக்கு, இரு குரல் சேர்ந்து ரெண்டு குரல் ஜோடியாக தான் வந்திருக்கு நிறை. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, நேர் வந்திருக்கு. அப்போ நீ எழுதுனதை தவறுனு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ விடை எழுதும் பொழுது நினைச்சு தவறுனு கண்டுபிடிக்க கூட உன்னால் முடியும். அதனால் நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், நீயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டாக அசை பிரிச்சிடலாம், ஆனால் அசை பிரிச்சுங்க சீர் எழுதும்போது சரியாக நம்ம எழுதலைன்னா உனக்கு கண்டுபிடிச்சி பார்க்கலாம், அதை பிரித்து பார்த்தோன்னா உனக்கு கரெக்டான உத்தரம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிமாக்குக்கு ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, இப்போ நிறை நேர் கரெக்டாக வருதா? அடுத்தது நேர் நிறை, கூ நெடில் தனித்து தான் வரணும், விளம் அது நிறை. அப்புறம் அடுத்த மாதிரி நிறை நிறை சொல்லும்போது நிறை கரு ரெண்டு குரில் சேர்ந்து வந்திருக்கு, ஜோடியாக வந்திருக்கு நிறை. விளம் ரெண்டு குரில் சேர்ந்து ஒற்று வந்திருக்கு, ஜோடியாக தான் வந்திருக்கு அது நிறை. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை குவிளம், நிறை நிறை கருவிளம். அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு பாக்ஸ் இதுக்கு அழகாக, அதுக்கு தான் அழகாக நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி. அப்போது இது வந்து ஒரு மா இல்லையா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமான்னு இது என்ன சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா மாச்சீர், இதுக்கு என்ன விளங்குறாங்கன்னா மாச்சீர். இது ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வியில் இருக்குது. இப்போ நேர் நிறை குவிளம், நிறை நிறை கருவிளம்னா அது எல்லாம் முடிஞ்சிருக்கு, விளம் அதாவது தனியாக பார்த்துக்கோங்க, மாங்க தனியாக முடிஞ்சிருங்க, விளம் தனியாக முடிஞ்சிருக்கும். விளம்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க, விளச்சீர். இவ்வாறாக ஈரசேசியர் நமக்கு பிரிக்க முடிந்தது, அதை எப்படி பிடிச்சோன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்து பார்க்கும்போது இந்த ஈரசேச்சர் நாலு இருக்குது, நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நிறை, இந்த நாளையும் போட்டுட்டு மூவசேச்சருக்கு எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். மூவசிச்சீர், நான் மூவசிச்சீர் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கே இருக்கிறது மாதிரி ஈரசிச்சீர் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். நேர் நேர், அப்புறம் நிறை நேர், நேர் நிறை, அப்புறம் நிறை நிறை. இதானே நம்ம ஓரசிச்சீருக்கு நேர் நிறை போட்டு ஒரு கோடு போட்டு அடுத்த திரும்பி நேர் நிறை போட்டோம், அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். கவனிச்சாங்க, திரும்ப ஒரு கோடு போட்டாச்சுன்னா போட்டு எழுத போறேன், திரும்பி அதே தான் எழுத போறேன் நான். நேர் நேர், நிறை நேர், அடுத்தது நேர் நிறை, நிறை நிறை போட்டேன்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது. காய்ச்சீர் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கீங்களெல்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப எளிமைதான். இப்போ என்ன செய்யணும், முதல் பாதி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தோடையும் என்ன சேரப்போகுது, நேர் 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 போட்டோமா. இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே எல்லாத்துக்கூட நம்ம என்ன சேர்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நிறை, முதல்ல நேர் சித்திரன்னு அடுத்து என்ன சேர்க்கணும், நிறை. பார்த்துறீங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபஸ்ட்டு நான்கு ஈரசேச்சர் கூட நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், நேர் சேர்த்துருக்குறோம். அடுத்த நான்கு ஈரசேச்சர் கூட என்ன சேர்க்கோம், நிறை சேர்த்துருக்குறோம். இப்போ நேர் சேர்த்தா அது காய் சீராக மாறும், நிறை சேர்த்தா அது கனி சீராக மாறும். அப்போ இது நமக்கு, இதை நமக்கு என்ன சொல்கிறோன்னா, இது காய் சே நேர்னா காய், இந்த நிறைனா நமக்கு என்னென்னு கனின்னு நம்ம சொல்கிறோம், காய் கனி. இப்போ நேர் நேர் சேரும்போது காயாக இருக்கும், நிறை சேரும்போது கனியாக மாறும். இப்படி பாருங்கள், நேர் நேர் தேமா, காய் சேரும் பொழுது தேமாங்காய், இவ்வளோ அழகாக கொண்டு வரேன் பாருங்க. நிறை நேர் புளிமா, அதோட நேர் சேரும்போது புளிமாங்காய். கொண்டு வந்துட்டோமா? அடுத்தது நேர் நிறை நேர், இப்போ நேர் நிறைனா கோவிலம், அது கூட நேர் சேரும்போது குவிளங்காய்.
ஒன்பதாம் வகுப்பு கொஞ்சம் புதிய மாணவர்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்த நிறை நிறை கருவிளம், அதோட சேர்த்து நேர் சேரும்போது காய் தானே, அது இப்போ கருவிளங்காய். கருவிளங்காய் அழகாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து பார்க்கும்போது நேர் நேர் தேமா, அது கூட நிறை சிறும்ப நமக்கு என்னவா மரணும், கனியா மரணும். கனியா மரணம் வரும் தேமா கனி. அடுத்த சொல்லி பார்க்கும்போது நிறை நேர நமக்கு என்ன வரும், நிறை நேர் நமக்கு என்ன வரும், புளிமா. புளிமா கூட ஒரு நேர் சேரும் பொழுது நிறை சேரும்போது நமக்கு என்னவா மாறுது, நமக்கு கனியா மாறும். இப்போ புளிமாங்கனி. புரிஞ்சது. அடுத்த பார்க்கும்போது நேர் நிறைனா கோவிளம், அது கூட ஒரு நிறை சேரும்போது நமக்கு என்னவா மாறும், குவிளம் கனி. நிறை நிறை நமக்கு என்ன சொல்கிறோம், கருவிளம். அதோட நிறை சிறும்ப நிறை சிந்த கனி தான் எப்போ கருவிளங்கனி. நல்லா கவனிச்சுக்காங்க. தேமா கூட காய் சேரும்போது எல்லாத்துலேயும் ஒரு இங் சேர்க்குற பாருங்களேன், தப்பு வரக்கூடாதுங்கிறக்காக திருப்பி சொல்லணுமா, வந்து எழுத்துப்பிள்ளை வரும் இல்லையா, அதுக்காக. காய் நீங்கள் எழுதிடுவீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. இப்போ தேமா புளிமா குவிளம் கருவிளத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. இப்போ தேமாங்காய் புளி மாங்காய் கூவிழங்காய் இருக்கும்போது இம்மை நம்ம வந்து கட் பண்ணிட்டு இங்கு போடுறோம், கருவிளங்காய்க்கு இம்மை கட் பண்ணிட்டு இங்கு போடுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் தேம கனி போடும்போது இங்கு போடுறோம், இப்போ குவிளம் கருவிளம்போது இம்மை எடுத்துகிட்டு இங்கு போடுறோம். அப்போ அது காய்ச்சீர், இது கனிச்சீர். அப்போ இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க நமக்கு, இதுக்கு அது காய்ச்சீர். இது நம்ம என்ன சொல்லுவோம், கனிச்சீர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அப்போ இது மூவசை சீரில் வரக்கூடியது. அப்போ ரொம்ப எளிமைதான். இப்போ நம்ம வந்து திரும்ப ஒருத்தர் நம்ம அந்த ஓரசை சீர்லேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா, ஓரசை சீருனா அந்த குரட்பால ஈற்று சீர், அதை ஏழாவது சீர் வந்து எப்படி முடியணும், நாள் மலர் காசு பிறப்பு. ஓரசை சீர்னா நமக்கு என்னது, நேர் நிறை. நேர் தனியாக வந்துடணும், நிறை தனியாக வரும், ரெண்டுமே தனித்தனி அந்த அசைகள் வந்து தனித்தனியாக வரணும், நேரசை நிறையசை. அப்போ அப்படி வந்தால் நமக்கு அது வந்து ஓரசை சீர். அப்போ நாள் வரும்போது நேரில் முடிந்தால், ஒருவேளை ஈற்று சீர் நேரில் முடிந்தால் அது நாள், நிறையில் முடிந்தால் மலர், நேர் நேரில் முடிந்தால் அது காசு, நிறை நேரில் முடிந்தால் அது பிறப்பு. இந்த ரெண்டு அசை சீர் வருது நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த ஈற்றுச்சீர் இப்படி முடிந்தால் இந்த மாதிரி தான் நம்ம காசு பிறப்புன்னு தான் போடணும். அது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லிட்டேன். அடுத்த ரெண்டாவது அடுத்த வகை என்ன பார்த்தோம், நமக்கு வந்து ஈரசை சீர் பார்த்தோம். அதே நேர் நேர் நிறை நேர், திரும்ப நேர் நேர் நிறை நேர். அந்த நேர் அதில் வந்து பார்த்தா நேர் நேர் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேர் நிறை போடுறோம், திரும்ப நேர் நிறை போடுறோம். அந்த ஓரசை சீர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் என்ன சேர்க்குறோம், நேர் சேர்க்குறோம். நேர் நேர் தேய்மா, நிறை நேர் குளிமா. அடுத்த நேர் நிறையில் திரும்ப என்ன சொல்லி நிறை சேர்க்குறோம், நேர் நிறை குவிழம், நிறை நிறை கருவிழம். இப்போ மாச்சீர் தனியாக மாச்சீர் சொல்லணும், தேய்மா புளிமா மாச்சீர் குவிழம் கருவிழம் விளச்சீர். இப்போ இது நம்ம என்ன சொன்னால், இதை இவற்றை நம்ம என்ன சொல்லணும், இயற்சீர் என்று கூட அழைக்கலாம். இது என்ன சொல்லலாம், இயற்சீர் என்று கூட நம்ம என்ன சொல்லலாம், சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து மூவசைச்சீர் பார்த்தோம். மூவசைச்சீரில் நம்ம முதல்ல நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நிறைய அந்த ஈரசைச்சீரில் போட்டு முதல் பாதி அதையும் போட்டு திரும்ப அதையே போட்டுட்டு அந்த முதல் பாதி நான்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நேர் சேர்த்தோம்னா நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நேர் நிறை நேர் குவிழங்காய், நிறை நிறை நேர் கருவிழங்காய். இதே நம்ம நிறை சேர்த்தோம்னா அது கனிச்சீராக மாறிடும். நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நேர் நிறை நிறை குவிழங்கனி, நிறை 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 கருவிழம் கனி என்று சொல்லி பார்த்தோம். நம்ம எனக்கு ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொன்னால் அப்புறம் எப்படி பிரித்து பார்க்கணும் இல்லையா. இப்போ பார்க்கும் பொழுது நெடில் எப்பவுமே தே தனித்து தான் நமக்கு என்ன வரணும். அடுத்த மா ஒரு ஒற்றோடு சேர்ந்து வருது, தனித்து தான் வருது. கா ஒற்றோடு சேர்ந்து வருது. பாருங்களேன், மூணுமே தனியாக தான் இருக்குது. இந்த ஒற்றை நீ விட்டுரு, ஒற்றை விட்டுட்டேன்னா மிச்சம் இருக்கக்கூடியது நேர் நேர் நேர், கரெக்டாக வந்ததாங்க. அதே மாதிரி தான் இரு குறில் சேர்ந்து வரும் நிறை, நெடில் குறில் நெடில் தனி தந்திருக்கு, நெடில் தனி தந்திருக்கு. அப்புறம் புளிமாங்காய் நிறை நேர் நேர் வந்துச்சா, புளிமாங்காய். அடுத்த கூ நெடில் தனித்தான் வரும், விளம் தனியாக வரணும் காய். இப்போ நேர் விளங்குறது நிறை நேர், நேர் நிறை நேர் நமக்கு வரும் குவிழங்காய். அப்படி ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எப்படி போட்டால் நமக்கு வந்துடும். அப்போ நிறை நிறை நேர், நிறை நிறை நேர்னா நிறை கரு நிறை வரும். ரெண்டு குறில் சேர்த்து போட்டுக்கிறோம், ரெண்டு குறில் சேர்ந்து ஒற்று போடும் பொழுது நமக்கு என்ன வரும், நிறை. காய் வரும்போது நமக்கு வந்து நமக்கு வரும் நேர். அதான் அப்படி போடுறோம். இதே தான் அது குவிழங்க கருவிழங்காயில் வந்துடும். இதே தான் நம்ம என்ன போடுறோம், இங்கே போடும் பொழுது தே மோ அதே தான் போடுறோம். நம்ம கனி வரும்போது நமக்கு என்ன வந்துடுது, நமக்கு வந்து அது என்னவா மாறும், கனி வரும்போது நமக்கு அது கனிச்சீராக மாறும்.
என்ன சொல்கிறோம் நம்ம நேர் நேர் நிறை எல்லாத்துலேயுமே கனி வரும்போது எல்லாமே நிறையா இருக்கும் காய் வரும்போது எல்லாமே நேராக இருக்கும் இப்படி நம்ம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் எழுதியிருந்தோம், அந்த உதாரணம் எழுதினதில் நம்ம இனி அந்த என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதலாமா, ஒருத்தர் பார்த்துடலாமா, பார்த்துட்டு ஒரு புதுசாக நம்ம எழுதலாம். ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, நம்ம முதல்ல நம்ம ஒரு ஒரு உதாரணம் பிரித்தோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த வகையில் பிரித்தோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு குரட்பாக்கு பிரித்து வச்சுருக்குறோம் இல்லையா. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு என்ன சீர் மூணு சீர் போட்டிருக்கிறதுலாம் நான் இனி அழிச்சிருந்தேன்னா, அழிச்சிட்டு அதுக்கு என்ன பேர் வரும்னு சொல்லி பார்த்துடலாமா. இப்போ பார்க்கலாம், நேர் 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 நேர்னு தேமானா குடர் நேர் திரும்ப மெக்கனா வந்துடும் தேமாங்காய். இப்படி சொல்லி தான் நீங்கள் எழுதணுமே தவிர, நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எழுதிடலாம். முதல்ல எழுதும்போது கொஞ்சம் என்ன செய்யணும், ஆலோசிச்சு எழுதணும். இப்போ நேர் நேர் தேமா நிறை இது மனசில் பதிச்சுக்கணும். நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை குவிளம் நிறை நிறை கருவிளம். நீ அதை போட்டு பார்த்துட்டு தப்பு வருதான்னு பாரு. தப்பு வரணும்னு நீ பிரித்து பா, ரைட் சைடில் இருக்கிறத நீ பிரித்து பார்த்துட்டேன்னா நீ என்ன செய்யும், விதி உனக்கு கரெக்டாக வந்துடும். அதில் நீ மாற்றி தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பே வராது, கவனிச்சுக்கோங்க. அடுத்து இதையும் கூட நீ பிரித்து பார்த்துக்கிடலாம். நேர் நேர் உங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன வரும், தேமா. அடுத்த நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நமக்கு என்ன வரணும், புளிமா. நிறை நேர்னா புளிமா, அதில் காய் சிறம்பு நமக்கு வந்துடணும் புளி மாங்காய். அடுத்தது நேர் நிறை நேர். இப்போ நேர் நிறைனா கூவிளம், அதனோட நேர் சேரும்போது கூவிளங்காய். தவறு இல்லாமல் எழுதணும், கவனிச்சுக்கோங்க. அடுத்தது நேர் நிறை நேர், நேர் நிறை கூவிளம், காய் சேரும்பொழுது கூவிளங்காய். தவறு வராமல் எழுதுனா நம்ம முழு மதிப்பை நம்ம நினைச்சிடலாம், எழுதிடலாம். அடுத்தது நேர் 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 நேர்னா உங்களுக்கு தெரியும் என்ன வரும், தேமா. அடுத்து பார்க்கலாம் நிறை நேர் கீற்று சீர் நமக்கு நாள் மலர் காசு பிறப்பு கொண்டு முடியும்னு சொல்லியிருக்கிறேன் நான். இங்கே பார்க்கலாம் நிறை நேரில் வருது, நீ உடனே நினைச்சுன்னா புளியமா போட்டுடக்கூடாது. இப்போ கடையை சொல்லுறது மட்டும் நான் தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரியே போட்டுருது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா தப்பு வந்துடக்கூடாது. கடையை சொல்லுறது பார்க்கும்போது நிறை நேர்னா அது நமக்குன்னு பிறப்பு, நேரில் முடிஞ்சா நாள், நிறையில் முடிஞ்சால் மலர், நேர் நேரில் முடிஞ்சால் காசு, நிறை நேரில் முடிஞ்சால் அது பிறப்பு. அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த பகுதிகள் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நேற்று அசை பார்த்துட்டோம். நம்ம நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா அலகிடுதல் நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஆறு ஏப்புக்கு வந்து மொத்தம் ஆறு உறுப்புகள் உண்டு. அதில் எழுத்து அசை சீர் தழை அடி தொடை பார்த்தோம். அதில் வந்து எழுத்து வந்து இதெல்லாம் சேர்ந்தது குரில் நெடில் ஒற்று சேர்ந்தது எழுத்து. அசை வந்து எதெல்லாம் சேர்ந்தது, அசை வந்து வந்து நமக்கு எதெல்லாம் சேர்ந்தது, நேரசை நிறையசை. நேர்னா குரில் தனித்தோ குரில் ஒற்றுடனோ, கிட்ட நெடில் தனித்தோ நெடில் ஒற்றுடனோ வந்தால் அது நேரசை. இருகுரில் இணைந்தோ ட இருகுரில் இணைந்து ஒற்றோ ட குரில் நெடில் இணைந்தோ ட குரில் நெடில் இணைந்து ஒற்றோ என்று சொல்லி அது ஜோடியாக வருவதாக இருந்தால், இரண்டு சேர்ந்து வருவதாக இருந்தால் அது நிறையசை சொல்லி பார்த்தோம். ஒரு உதாரணம் நம்ம நினச்சி பிரித்து பார்த்து தான் நம்ம எங்கே போனோம், நம்ம நேராக சீருக்கு போனோம். அந்த சீர் சொல்லும்போது அசைகள் சேர்ந்து அமைவது சீர். அதில் ஊரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாவசை சீர் இருக்குது, அதை நாளைக்கு பார்க்கலாம். நாவசை சீர் நமக்கு இப்போ அது வழக்கத்தில் இல்லை, ஆனால் நான்கசை சீர்கள் உண்டு. அந்த நான்கசை சீர்களும் நம்ம மூவசை சீர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நான்கசை சீரும் போடணும், அது போடுமோ அவங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் நல்ல பெரிய வகையாக வரும் நமக்கு அது, அது பார்த்துக்கிடலாம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாவசை சீர். அதில் முதல் மூன்று சீர்கள் மட்டும் ஓரசை ஈரசை மூவகசை சீர் தான் பார்க்க போகிறோம். ஓரசை சீர் சொல்லும் பொழுது நமக்கு என்ன இருக்கும், நேர் நிறை தான் ஓரசை சீர். அந்த ஓரசை சீர் நம்ம எதில் வரணும், அந்த குரட்பால ஏழாவது சீராகக்கூடிய ஈற்று சீர் நமக்கு நாள் மலர் காசு பிறப்பு கொண்டு முடியணும். நாள் நேரில் முடிஞ்சால் நாள், நிறையில் முடிஞ்சால் மலர், நேர் நேரில் முடிஞ்சால் காசு, நிறை நேரில் முடிஞ்சால் பிறப்பு. அது ஈற்று சீருக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்ற அதுக்கு இது இந்த நேர் நேர் நிறை நேர் பொருந்தாது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஈரசை சீர் பார்த்தோம். அந்த நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நேர் நிறை நேர் நிறை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நேர் நிறை கூட நேர் சேர்ந்தா தேமா புளிமா, நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம் நிறை நிறை கருவிளம் சொல்லும்போது மாங்கிறது மாச்சீர் விளங்குறது விளச்சீர் பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது மூவசை சீரில் என்ன பார்த்தோம், அந்த நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை 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 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஈரசை சீர் கூட நேர் சேர்த்தோம்னா தேமாங்காய் புளிமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய், அதாவது நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நேர் கூவிளங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய். அடுத்து பார்க்கும்போது அதே நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை 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 இதுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும்னா அது மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது கூட நம்ம நிறை சேர்த்தோம்னா கனியாக மாறும். இப்போ நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நேர் நிறை நிறை கூவிளங்கனி, நிறை 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 கருவிளங்கனி என்று சொல்லி பார்த்து இன்றைக்கு ஒரு பிரித்த குரட்பாலை எவ்வாறு நம்ம வந்து இந்த சீரை போட்டோன்னு சொல்லி பார்த்தோம். நாளைக்கு அடுத்த பகுதியில் மீண்டும் ஒரு குரட்பா பிரித்து அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.